வெல்கம் டு மீராவின் மைத்ரீம் பஜத இசையை ரசிக்கலாம் வாருங்கள். வணக்கம். வெல்கம் டு மீராவின் மைத்ரீம் பஜத இசையை ரசிக்கலாம் வாருங்கள். இது மைத்ரீம் பஜத சித்திரை திருநாள் ஒரு மணி நேர சிறப்பு நிகழ்ச்சி. இந்த சித்திரை திருநாள் சிறப்பு நிகழ்ச்சியில நாட்டியத்துறையில தனக்கென்று ஒரு முத்திரை பதித்து உலகமெங்கும் ஆயிரக்கணக்கான ரசிகர்களை கொண்டுள்ள ஒரு நாட்டிய மாமேதையை நம்ம சந்திக்க போறோம். இங்க ஒரு நாட்டிய கலைஞர் மட்டும் இல்ல, ஒரு ரிசர்ச் ஸ்காலர், கொரியோகிராஃபர், இசை கலைஞர், இசை அமைப்பாளர், எழுத்தாளர் மற்றும் குருவும் கூட. சமீபத்தில் தஞ்சாவூர் பெரிய கோவிலில் நடந்த 1000வது ஆண்டு விழாவில் சுமார் 1000 நாட்டிய கலைஞர்களை திரட்டி அவர்களுடன் சேர்ந்து ஒரு சீராக நாட்டியமாடி உலகையே வியப்படைய வைக்கும் அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சியை வழங்கினார். திரு வழுவூர் ராமையா பிள்ளை உட்பட பல மேதைகள் கிட்ட இருந்து இவங்க கத்துருந்திருக்காங்க. இசையில பேச்சுலர்ஸ் டிகிரி, எத்னோ மியூசிகாலஜியில மாஸ்டர்ஸ் டிகிரி மற்றும் நாட்டியத்துல PhD பண்ணிருக்காங்க. இவங்களோட இன்னோவேஷன்ஸ் மூலமாக நாட்டியத்துறையில இவங்க ஒரு ரெவல்யூஷனே பண்ணிருக்காங்க. கலை மாமணி, சங்கீத் நாடக அகாடமி விருது, பத்மபூஷன், பத்மஸ்ரீ போன்ற பற்பல விருதுகளை வாங்கியிருக்காங்க. இப்ப நம்ம சந்திக்க போற இந்த நாட்டிய மாமேதை டாக்டர் பத்மா சுப்பிரமணியம். வணக்கம் நேயர்களே, மைத்ரீம் பஜத நேயர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம ஷோல ஒரு டாயன் ஆஃப் பரதநாட்டியம், ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பரதநாட்டியம் ஆர்டிஸ்ட் வந்திருக்காங்க எங்க கெஸ்டா. வெல்கம் டு அவர் ஷோ டாக்டர் பத்மா சுப்பிரமணியம். வணக்கம். வணக்கம். உங்களுக்கும் வணக்கம். இந்த சங்கரா டிவி பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள். பத்மாமா, நீங்க இந்த ஃபீல்ட்ல ரொம்ப வருஷமா இருந்திருக்கீங்க, ஐ திங்க் ஓவர் 5 டிகேட்ஸ் இல்லையா? என்னுடைய அரங்கேற்றம் 1956ல நடந்தது. ஓ, 55 இயர்ஸ்ல இருந்து இன்னி வரைக்கும் அந்த தெய்வ அனுகிரகத்தினாலையும் பெரியவாளுடைய கிரேஸ்னாலையும் ஆடிண்டே இருக்கேன். உங்களுக்கு இந்த சங்கரா டிவி ஒரு ஸ்பெஷலாக எதுக்கு கூப்பிட்ருக்கோம்னா, உங்களுக்கும் பெரியவாளுக்கும் ரொம்ப மடத்திட்டம் ரொம்ப தொடர்பு இருந்திருக்கு, அவருடைய அனுகிரகம் உங்களுக்கு நிறைய கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கேள், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. காஞ்சி மடத்துக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் 4 தலைமுறைக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த தொடர்பு இருந்துகிட்டே இருந்திருக்கு. எங்கள் அப்பா அம்மாலாம் தஞ்சாவூர் ஜில்லா தான். சாதாரணமாக தஞ்சாவூர் ஜில்லாவில் நிறையா பேர் காஞ்சி மடத்துக்கு தான் அஃபினிட்டி இருந்திருக்கு, பரம்பரையாக அப்படி. மகாபெரியவா அவள் கண்கண்ட தெய்வமாக இருந்திருக்கா. அவள் மகாசமாதி அடைஞ்ச போது நிறையா பேர் தெரியும் நான் எப்படி ரொம்ப ஒரு மடத்து டிவோட்டியாக இருந்திருக்கேன்னு. அப்போது பேப்பர்லேருந்தெல்லாம் நிருபர்கள் வந்து, நீங்கள் முத முத மகாபெரிவாளை எப்போ பார்த்தேள், எப்போ தரிசனம் பண்ணேள்
அப்படின்னு கேட்டபோது அப்போதான் நான் யோசனை பண்ணேன். எப்போ பார்த்தேன் நான் சொன்ன பதில் என்னென்னா எப்படி ஃபீல் பண்ணேனோ அப்படி சொன்னேன். இந்த கேள்வி எப்படி இருக்குன்னா, உங்கள் அம்மாவை நீ எப்போ முதல்ல பார்த்த அப்படின்னு யாரையாவது இருக்கு, அது என்ன பதில் சொல்ல முடியும்? கரெக்ட். நான் பிறந்ததுலேருந்து அங்கே தூக்கிட்டு போயிட்டு இருந்திருக்கா எங்கள் அப்பா அம்மா. அதை தான் நான் சொல்ல முடியும். எல்லாரும் மகாபெரிவாளை ஜகத்குருன்னு தான் அழைப்பா, அப்படி தான் குறிப்பிடுவா. நான் நினைக்கிறேன் அவர் ஜெகன் மாத்தான்னு. ஏன்னா ஒவ்வொரு தரமும் அவரை பார்க்கறதுக்கு நாங்கள் தரிசனத்துக்கு போகிறச்சே அவர் கண்ணை பார்த்துட்டாக்க அது ஒரு கருணா சமுத்திரத்தை நம்ம பார்க்குற மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருக்கும். என்னென்னமோ கேட்கணும்னு நினச்சின்னு போனதெல்லாம் அது அந்த கேள்வியெல்லாம் மறந்து போயிடும். நமக்கு ஒரு பூரணத்துவம் வந்துடுத்துன்னா அப்புறம் என்ன இருக்கு கேட்க கேட்க முடியும்? என்ன கேட்கணும்? நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டேன். மாபெரிவாளை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு அவ கண்ணை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சப்புறம் எங்கள் குடும்பத்தில் நாங்கள் நிறையா சமயம் காமாட்சி கூட தரிசனம் பண்ணாமல் வந்திருக்கோம். ஏன்னா காமாட்சியோட கண்ணை பார்த்த மாதிரி மாபெரிவா கண்ணை பார்த்துட்டு வந்திருக்கோம். இதுதான் நான் சொல்லக்கூடியது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் மூச்சு விடுறது அந்த மகாபெரிவாளுடைய அனுகிரகம். அப்போ அவர் அவர் பேர்ல கூட ஒரு ஜெய ஜெயசங்கரான்னு ஒரு சீரியல் கூட பண்ணியிருக்காரு இல்லையா? இல்லை இல்லை இல்லை, ஜெய ஜெயசங்கராங்கிறது ஆதிசங்கரவுடைய அவருடைய ஒர்க்ஸ் எடுத்து கிட்டத்தட்ட 64 ஒர்க்ஸ் எடுத்து தொகுத்து அந்த கம்பைலேஷனை ஒரு டான்ஸாக பண்ணேன். டான்ஸ் ட்ராமாவா பண்ணீங்களா? ட்ராமா இல்லை, ஒரு டான்ஸ். டான்ஸ் அதை நான் 4 வருஷம் படித்தேன். அதுக்கு சுவாமி தயானந்த சரஸ்வதி தான் அதுக்கு எனக்கு படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணது. அவர் தான் வழிகாட்டியாக இருந்தார். மகாபெரிவாட்டியும் பெரிவாகிட்டையும் பர்மிஷன் வாங்கிண்டு இது நான் இந்த மாதிரி ஜெய ஜெயசங்கரான்னு பண்ணலான்ட்டு இருக்கேங்கிறத பர்மிஷன் வாங்கிண்டு அதுக்கப்புறம் அதை பண்ணேன். சுவாமி சின்மயானந்தா இருந்தார் அப்போ. சுவாமி தயானந்த சரஸ்வதி அப்போ சின்மயானந்தா கூடவே இருந்தார். சின்மயா மிஷன் அந்தமானில் ஆரம்பிக்கிறதுக்காக பணம் திரட்டுறதுக்காக அந்த ஜெய ஜெயசங்கராவை சென்னையில் நடத்தினோம். ஃபுல்லாக ஒரு 3 மணி நேரத்துக்கு எல்லாமே ஆதிசங்கரருடைய பாடல்களே எடுத்து. அது எப்படி தொகுத்துருந்தேன்னாக்க, முதல்ல வந்து சங்கர விஜயத்துலேருந்து ஒரு சங்கேபமாக ஒரு ஆதிசங்கரருடைய பயோகிராஃபி, அவருடைய சரித்திரம். அவர் காலடியில் பிறந்து காமாட்சி கிட்டக்க முக்தி அடைகிற வரைக்கும் அது ஒரு முதல்ல பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஷண்மத்தம் கான்செப்ட் எடுத்துட்டு அது 6 நம்ம ஹிந்து தெய்வங்களை வந்து 6 வகுத்து நமக்கு பாப்புலரைஸ் பண்ணது சங்கரர். அதனால் பிள்ளையார், முருகன், சூரியன், அம்பாள், சிவன், விஷ்ணு, இந்த 6 தெய்வங்களை பற்றி ஆதிசங்கரர் பாடின நிறைய ஸ்லோகங்கள்லேருந்து தொகுத்து 6 ஐட்டம் ஷண்மதத்துக்காக. அதுக்கப்புறம் 2வது பார்ட் ஆஃப் த இதில் என்னென்னாக்க, பியூர் அத்வைத்தம், அப்சல்யூட் அப்ஸ்ட்ராக்ட் ஃபிலாசபி. எனக்கு ஒரு பெரிய ஆசை அப்ஸ்ட்ராக்டாக இருக்கக்கூடிய அத்வைதத்தை கான்க்ரீட்டாக ஆடி காட்டணும்னு. புரிய வைக்கணும்னு ஆசைப்பட்டேன், புரிஞ்சுது. அது நீங்க கேக்குறதுனால நான் சொல்றேன். நான் முதல்ல ஆசைபால் அறையில் உற்றேன் ராமன் காதேன்னு கம்பன் முதல்ல கம்பராமாயணம் எழுதுருச்சே, எனக்கு ஆசையா இருக்குப்பா, அதனால நான் இந்த ராமாயணத்தை சொல்ல ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு கம்பன் எழுதியிருக்கிறத தான் நான் ஞாபகம் வச்சுன்னு சொல்றேன். நான் எனக்கு ஆசை இந்த அத்வைத்தத்தை எடுத்து ஆடணும்னு, அதனால இந்த ஒரு ப்ராஜெக்டில் இறங்கிட்டேன். அதுக்காக 4 இயர்ஸ் கஷ்டப்பட்டேன். 4 இயர்ஸ் படித்தேன். 4 இயர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எனக்கு பயம் வந்துடுச்சு, என்னால் ஆட முடியாது அப்படின்னு. அப்புறம் எங்கள் அண்ணா பாலகிருஷ்ணன் வந்து
எனக்கு ரொம்ப தைரியம் கொடுத்தார். சில மிரக்கல்ஸ்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் அது அரங்கேற்றும்படியான ஒரு தானா அமைஞ்சது. அதுக்குள்ளே போனால் அது ரொம்ப நாழியாகும். எனிவே அது பண்ணின அன்னைக்கு நான் நினச்சேன், சரி இந்த ஜெய ஜெயசங்கராக்கு பார்க்குறதுக்கு இது சம்ஸ்கிருதம், சென்னையில் ப்ரோக்ராம், என்ன ஒரு ஒரு ஏழு காஷாயதாரி இருக்க போறா, மியூசிக் அகாடமி காலியாக இருக்கும், பரவாயில்ல என்னோட திருப்திக்கு நான் ஆடிட்டு வந்துடுறேன் அப்படின்னு நினச்சிருந்தான் இதை ஆரம்பித்தோம். ஆனால் ஹவுஸ்ஃபுல் ஷோ, அதோடு மட்டும் இல்லை சினிமா ஆர்கெஸ்ட்ராவில் வாஷின் இருக்கக்கூடிய ஒரு மியூசிஷியன், என்னுடைய கடைசி ஐட்டம் இந்த மனிஷா பஞ்சகம் முடிச்சுண்டு அதில் தான் வரும். அந்த சண்டாளன் வருது, சண்டாளனை விலகி போன்னு சங்கரர் சொல்கிறது, அந்த அந்த சீக்வன்ஸ் அது, இதெல்லாம் சோலோவாக தான் ஆடினேன். இதெல்லாம் முடித்து அங்கேயிருந்து வரும்பொழுது முடித்தோடனே இந்த மியூசிஷியன் கடைசி ரோவில் உட்காண்டிருந்தவர், அவர் அங்கேருந்து வந்து எங்கள் அண்ணா கிட்ட பாலகிருஷ்ணன் வந்து, பத்மாம்மா பண்ணாங்களே அந்த கடைசி ஐட்டத்தில் இந்த விலகி போன்னு நீ சொல்கிறையே, இந்த ஆத்மாவை ஆத்மாலேருந்து விலகி போக சொல்கிறியா, இந்த சரீரத்தை இந்த சரீரத்தில் விலகி போக சொல்கிறியான்னு அவங்க ஆக்ஷன் பண்ணாங்க, எங்களுக்கு நல்லா புரிஞ்சுது. இப்போ தான் சங்கரர்னா இந்த மாதிரி ஒருத்தர் இருந்தார்னு எனக்கு தெரியும். இந்த ஆதிசங்கரர் பற்றி ஏதாவது தமிழில் புஸ்தகம் இருந்தால் எனக்கு கொடுங்களேன், எனக்கு படிக்கணும்னு. அதை தான் நான் நினச்சேன் இந்த நிகழ்ச்சியோட வெற்றின்னு. ஒண்ணுமே தெரியாத ஒருத்தர் இந்த கான்செப்டையும் புரிஞ்சுண்டு அதை பத்தி இன்னும் மேல படிக்கணும்னு நினைக்க கூடிய அளவுக்கு அந்த நிகழ்ச்சி அமைஞ்சதுன்னா அது தெய்வானுகிரகம், குரு அனுகிரகம், இது ரெண்டுனால தான். அண்ட் ஒன் மோர் திங், எனக்கு ஒரு ஒரு கொள்கை என்னன்னா, நம்ம என்ன ஆடினாலும் அது கடைசியில உட்கார்ந்துருக்கிறவனுக்கு புரியணும். நம்ம புரியாத எதையோ பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த கலை மாதிரி ஒரு போர் உலகத்தில் வேற ஒன்றும் இல்லை. கலை வந்து எல்லாரும் ரசிக்கக்கூடியது தானே, ரசிக்கலாம், ஆனால் அது புரிஞ்சு பார்க்கும்போது, ஏன்னா நம்ம ஹிந்து கலைகளுக்கு ஒரு முக்கியமான ஒரு பின்னணி இருக்கு. இந்த கலைகள்லாம் ஒரு காரணத்தோட பிறந்தது, இந்த வேதாந்தத்தோட ஒட்டி ஹிந்து கலாச்சாரமே ஒரு வேதாந்த கலாச்சாரம், ஒரு சமய கலாச்சாரம். இதுலேருந்து அதை பிரித்து பார்த்தோம்னா அதில் ஒன்றுமே கிடையாது. பிரிச்சுட்டோம்னா உயிர் போன ஒரு உடல் தான் அது. கலாச்சாரம் கலாச்சாரம்னு பேசினா அந்த கலாச்சாரத்துக்கு உண்டான உயிர் என்ன? அந்த உயிரை விட்டுட்டு நம்ம விரும்பின உடலை வச்சுன்னு என்ன பண்ணுறது? ஆகவே இந்த கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய இந்த கலைகள் எல்லாமே கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக, ஹையர் வேல்யூஸ் இன் லைஃப், பெர்மனெண்ட் வேல்யூஸ் இன் லைஃப், இதை கம்யூனிகேட் பண்ணுறதுக்காகத்தான் இந்த கலைகள். ஒரு தெருக்கூத்தை எடுத்துக்கோங்க, அந்த தெருக்கூத்தில் வர மகாபாரதத்தினால அந்த கதையை அவங்க ஆடுறதுனால எத்தனை கிராமவாசிகளுக்கு மகாபாரதம் தெரிஞ்சிருக்கு. காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கூத்தர்கள்னால தான் ராமாயணமும் மகாபாரதமும் பாகவதமும் இன்னும் நம்ம வேதாந்தங்கள்லாம் கூட தெரிய வச்சிருக்கு. அப்படின்னா அந்த காலத்து, இப்போ நம்ம மீடியான்னு சொல்கிறோம் இல்லையா, இன்னைக்கு சினிமா, பேப்பர், இந்த டெலிவிஷன், அந்த காலத்தில் நாடகம் தானே, நாடகமும் வேற இல்லை, நடனம் வேற இல்லை. இதில் வந்து எது வசதி எது தாழ்த்தின்லாம் ஒன்றும் கிடையாது. சம்ஸ்கிருதத்தில் ஆடினாலும் தமிழில் ஆடினாலும் சாஸ்திரிய நடனமாக இருந்தாலும் இல்லை தெருக்கூத்தாக இருந்தாலும் நமக்கு குறிக்கோள் ஒன்று தான், நல்ல விஷயங்களை ஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு. அதுதான் நம்ம கலாச்சாரம், அதுதான். அது இல்லைன்னா அந்த கலைகளே வேஸ்ட். இது வெறும் கேளிக்கை இல்லை,
அதுதான் பரதர் பரதமுனி நாட்டு சாஸ்திரத்தில் சொல்கிறார். இது வந்து ஒரு நம்ம இப்போ இந்த காலத்தில் சொல்கிறோம் இல்லையா, எங்கள் அப்பா அடிக்கடி சொல்வார், ஃபிலிம்ஸே வந்து இட் ஷுட் பி எஜுகேட்டிவ் அண்ட் என்டர்டெய்னிங். அதெல்லாம் அந்த ஜெனரேஷன். எங்கள் அப்பா ஃபிலிம் டைரக்டர் கே சுப்பிரமணியம், அவர் எப்போதுமே சொல்வார் ஒவ்வொரு ஃபிலிமும் என்டர்டெயின் பண்ணணும் எஜுகேட்டும் பண்ணணும்னு. அதனால் வெறும் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தால் அது கேளிக்கை, அது எலிவேட் ஆகி வெறும் கேளிக்கையாக இருக்கிறத ஒரு கலையாக ஆக்கணும்னாக்கே அப்போ அது நல்ல விஷயங்களை ஜனங்களுக்கு கொண்டு சேர்க்கணும். அப்போ கொண்டு சேர்க்கணும்னா அந்த அதை எழுதினவா, அதை பாடுறவா, அதை நடிக்கிறவா, எல்லாருக்கும் அந்த கன்விக்ஷன் இருக்கணும் இல்லை. அந்த சங்கீத ஞானமும் பக்தி வினா பாடியிருக்கார் இல்லையா, பக்தி இல்லாத நம்ம பண்ண அது பிரயோஜனமே இல்லையே. வெரி ட்ரூ. அதனால அதுதான் ஆதாரம் இது எல்லாத்துக்கும். இப்போ இப்போ ரசிக்கக்கூடிய ஒரு நிலையில கொண்டு வரதுக்கு ஏதாவது ஒரு நீங்க ஏதாவது பிரயத்தனம் பண்ணியிருக்கலாம். இப்போ ஜனங்களுக்கு நம்ம பரதநாட்டியம் என்ன, அல்ல சம்டைம்ஸ் யூ கால் பரத நிருத்தியம்னு கூட சொல்லிக்கிறேன், அதை கொண்டு வரத்துக்கு நீங்கள் ஏதாவது பிரயத்தனம் பண்ணுறீங்களா? பிரயத்னங்கிறது முக்கியமான பிரயத்னம், நான் சாதகம் பண்ணிகிட்டே இருக்கணும், நான் ஆடுறது நல்லா இருக்கணும், அது எல்லோரும் ஒத்துக்கிற மாதிரி இருக்கணும், முதல்ல கண்ணாடியில் ஆடி பார்த்து நானே என்னை ஒத்துக்கணும், இதெல்லாம் பண்ணிட்டு தான் ஸ்டேஜுக்கு போவேன். ஒத்திகையெல்லாம் பார்க்கணும், இத்தனை வருஷம் ஆனாலும் இன்றைக்கும் ஆடி கார்த்தால என்னுடைய அபியாசம் எல்லாம் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். அது நம்ம தினமும் சாப்பிட்றது இல்லையா, சாப்பிட்றோம் இல்லையா, அதே மாதிரி தினமும் நம்மளோட கலைக்கு நம்ம மரியாதை கொடுத்தா தான் அது நமக்கு மரியாதை கொடுக்கும். நம்ம நன்னா நம்ம அதாவது அட் வேரியஸ் லெவல்ஸ், ஃபிசிக்கல் உடலை சரியாக வச்சுனாலும் இன்டலெக்சுவல் நமக்கு அறிவுபூர்வமாக அந்த கலையோடைய நுணுக்கங்கள் தெரியணும், இமோஷனல் அதோடைய உணர்வு பூர்வமாக அந்த விஷயங்களை, அதாவது இமோஷனுங்கிறது வந்து மெய்ப்பாடுகள்னு வச்சுக்கோங்களேன், அந்த மெய்ப்பாடுகளை ஆராய்ந்து பார்க்கறதுக்கு நமக்கு அறிவு வேணும். எந்த மாதிரி எந்த கேரக்டர் ஆடலாங்கிறது ஒரு அனாலிசிஸ் தெரியணும். இப்போது ஒன்றும் இல்லை, ருக்மிணியோடைய ஸ்ருங்காரமும் சீதையோட ஸ்ருங்காரமும் வேற, இந்த வித்தியாசம் தெரிஞ்சு அங்கே கொண்டு வரணும். ராதாவோட ஸ்ருங்காரம் வேற. அதனால் இது கேரக்டர் அனாலிசிஸ் பண்ணி ஆகணும். அது இது எல்லாத்தையும் மீறி மியூசிக்கை கரெக்டாக சேர்த்து தாளம், அதில் இருக்க சரியான சங்கீதத்தோடைய அம்சங்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இதை மீறி இத்தனை கஷ்டப்பட்டு இந்த உடலை வந்து நம்ம அங்க அங்கமாக ட்ரெயின் பண்ணி, தலைனா தலை மட்டும் ஆட்டணும், புருவன்னா புருவம் மட்டும் ஆட்டணும், உடம்பு பூரா இப்படி ஆட்டின்னு இருக்கக்கூடாது. அப்போ ஒவ்வொரு அங்கமாக நம்ம எதுக்கு ட்ரெயின் பண்ணுறோம், இந்த உடம்பு மறந்து போகிறதுக்கு. தி ஹோல் பாடி இஸ் ட்ரெயின்டு ஒன்லி டு பி ஃபர்காட்டன் அபவுட். அது எப்போ வரும்னாக்க அது ஒரு ஸ்பிரிச்சுவல் லெவல் இருந்தால் தான் வரும். அதனால் எப்படி ஒரு குழந்தை ப்ரீகேஜிலேருந்து மாஸ்டர்ஸ் டிகிரி வரைக்கும் படிக்கிறதோ அந்த மாதிரி நடனமும் சரி சங்கீதமும் சரி கொஞ்சம் கொஞ்சமாக அது ரைஸ் ஆகிட்டே எலிவேட் ஆகிட்டே இருக்கும். நம்ம நாமே எலிவேட் பண்ணிட்டு நம்ம நாமே எலிவேட் பண்ணிட்டோம்னா அந்த எலிவேஷன் வில் எலிவேட் தி ஆடியன்ஸ் ஆல்சோ. ஸோ இட் டிபெண்ட்ஸ். அண்ட் ஆஸ் வாட்டர் ஃபைண்ட்ஸ் லெவல், ஆடியன்ஸ் ஃபைண்ட் தேர் ஆர்டிஸ்ட். இப்போ யூ ஸ்பெண்ட் 5 decades ப்ளஸ் இல்லையா, மே மோர் தென் தட். அதில் உங்களுக்கு நீங்கள் முதல்ல ஆரம்பித்த போதும் உங்களுக்கு இருக்க அனுபவங்களுக்கும் இப்போ இருக்கிற அனுபவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் தெரியுறதா? இப்போ சுற்றி இருக்கிற சூழலை சொல்கிறீங்களா எனக்கே சொல்கிறீங்களா? உங்களுக்கே உங்களுக்கே எனக்கேன்னா அஃப்கோர்ஸ் டெஃபினட்டாக என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் வில் பி பிகர் டெஃபினெட்லி. அனுபவம், அந்த அனுபவங்கிறது வாழ்க்கையில் எல்லாருக்கும் ரொம்ப தேவை. இப்போ நீங்கள் ஒரு டாக்டர், நீங்கள் ஆரம்பிக்கிறச்சேயும் அதாவது காலேஜை விட்டுட்டு வெளில வரச்சேயும் நீங்கள் டாக்டர் தான். அன்றைக்கி நீங்கள் பேஷண்ட்ஸை பார்த்து நீங்கள் ஜட்ஜ் பண்ணதும், இன்றைக்கி நீங்கள் பேஷண்ட்ஸை பார்த்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதாவது கொடுக்குற மருந்து ஒன்றா இருந்தாலும்
The way of treatment is different. That's true. That's true. அது அனுபவத்துல தானே வரும். அதனால அது இருக்கத்தான் இருக்கும். பட் அப்போ நீங்க at the age of 13 நீங்க வந்து அரங்கேற்றம் பண்ணும்போது நான் இப்படி ஒரு இப்படி டான்ஸ் தான் என்னுடைய வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு நினைப்போட வந்திருக்கேளா இல்ல அந்த சேஞ்சஸ் எப்போ நடுவுல வந்ததா? எனக்கு அப்பெல்லாம் திங்க் பண்ணலாம் தெரியுமா அதெல்லாம் நான் வந்து ரொம்ப சின்ன வயசுல 7 வயசுல ஸ்டேஜ் ஏறிட்டேன். ஓ அரங்கேற்றத்துக்கெல்லாம் முன்னாலேயே ஏறிட்டேன். அந்த சூழல்லையே வளர்ந்ததுனால அதாவது எங்க அப்பா ஃபிலிம் டைரக்டராக இருந்தாலும் கே சுப்பிரமணியம் வந்து நிருத்தியோதயாங்கிற ஒரு நடன பள்ளியை 1942 ஆரம்பிச்சிட்டார். நான் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே அங்கே வந்து அப்போவே அவர் நினைச்சார் இந்த கலை ரொம்ப காஸ்ட்லி ஆர்ட் ஆகிடும், அதனால இதை இப்படியே விட்டால் வெறும் சினிமா கலை மட்டும் போயிடும், அதனால் லோவர் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு இதை இலவசமாக கற்றுக் கொடுக்கணும், அதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் நிருத்தியோதயா நடனப்பள்ளி. அன்னைக்கு அவர் தன் கையை விட்டு செலவழித்து பெரிய ஆசிரியர்களெல்லாம் நியமிச்சு, ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃப்ரீயாக கற்றுண்டா, அதுலேருந்து வந்தவாள்லாம் இப்போ பெரிய மாஸ்டர்ஸாக இருக்கா. ஓகே, அந்த அதே கருத்தோட அதே கொள்கையோட இன்னி வரைக்கும் இப்போ நான் வந்து அந்த நிருத்தியோதயாவுடைய பிரசிடெண்ட்டு. இன்னைக்கும் ஏழைகளுக்கு நாங்கள் இலவசமாக தான் கற்றுக் கொடுக்குறோம். அதோட எங்கள் அம்மா வந்து கிட்டத்தட்ட 1000 பாட்டுக்கு மேலே சம்ஸ்கிருதத்துலேயும் தமிழ்லேயும் கீர்த்தனங்கள் பண்ணியிருக்கா. அம்மா அம்மா வீணை வாசிப்பா, வயலின் வாசிப்பா, ஹார்மோனியம் வாசிப்பா, எல்லாம் வந்து பூஜையில் உட்காந்து வாசிப்பா, கச்சேரியெல்லாம் வெளியிலலாம் வரமாட்டா. அந்த காலத்துக்கு டிப்பிக்கல் ஆர்த்தடாக்ஸ் பிராமின் லேடி எங்கள் அம்மா. ஒரு பேரழகி, அம்பாள் உபாசனை. அப்பா வந்து கம்பல் பண்ணி அம்மாவை அப்பாவோட ஒரு 3-4 படங்களுக்கு ஃபிலிமுக்கு மியூசிக் டைரக்ஷன் பண்ண வச்சார். ஓ, ஸோ தட் வே மை மதர் மேட் ஹிஸ்ட்ரி, ஃபர்ஸ்ட் லேடி மியூசிக் டைரக்டர் ஃபார் இந்தியன் ஃபிலிம். பேர் மீனாட்சி சுப்பிரமணியம். எங்கள் அம்மா பேர், அம்மாவுடைய சென்டினரி இயர் இது. அதனால் தெர் வாஸ் ஸோ மச் மியூசிக் இன் த ஃபேமிலி. அம்மா உட்காந்து கற்றுக் கொடுப்பா. ஸோ என்னோடய ஸ்கூலெல்லாம் வந்து கார்த்தால் டான்ஸு, சாயந்தரம் பாட்டு, நடுவில் ஸ்கூலு, இது விளையாட்டு, இப்படியே போயின்னு இருந்தது. அதோட ஒரு வேல்யூ பேஸ்ட் லைஃப். ஒரு கால் எங்கள் அப்பாவுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் ட்ராவல். அப்பா வந்து ஃபஸ்ட்டு இந்தியன் ஃபிலிம் டைரக்டர் டு ஹவ் பீன் அவார்டட் பை தி ஹாலிவுட் ஃபிலிம் டைரக்டர்ஸ் கில்ட் இன் அமெரிக்கா 1952. அடுத்த வருஷமே, முதல் வருஷம் ரஷ்யாவில் கொடுத்தா, அடுத்த வருஷம் அமெரிக்காவில் கொடுத்தா. அண்ட் அப்பா வாஸ் ஆனரரி ஸ்டேட் லயசான் ஆஃபீஸர் ஃபார் யுனெஸ்கோ. அதனால் யுனெஸ்கோ லெவல்லேருந்து ஸ்காலர்ஸ் சதா வந்துன்றப்பா அப்பாவோட இன்ட்ராக்ட் பண்ணின்றப்பா. எங்கள் அப்பா என்ன பண்ணுவார், எனக்கு உனக்கு புரியுறதோ புரியலையோ அவள் உட்காந்து பேசுறச்சு நீ உட்காந்து கேட்கணும் பாரு. ஸோ ஆர்கியாலஜி, ஹிஸ்ட்ரி இப்படி எல்லாம் அவள் பேசுறச்சு பாதி புரியாது, ஆனால் அப்படி உட்காந்து கேட்டு ஒரு டேஸ்ட் டெவலப் ஆச்சு. அது என்ன ஒரு ஆச்சரியம்னா, எப்போ எது வேணுமோ அது அந்த சமயத்தில் அவள் அப்படி பேசினாலேங்கிறது இப்போ ஞாபகம் வரும். அது ஒரு அனுகிரகம். இதுதான் ஒரு பெரிய வரப்பிரசாதம். நம்ம அந்த மாதிரி ஒரு சூழலில் வளர்ந்தது. அதனால் ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ராவல் ஒரு காலு, ஆற்றுல மகாமடி ஆச்சாரம் எங்கள் அம்மா, அதுக்கு தகுந்த மாதிரியும் எங்கள் எல்லாருக்கும். ஆமாம், இதனால வந்து அப்பாக்கும் அம்மாக்கும் எந்த விதத்துலேயும் ப்ராப்ளம் வராது. அதுக்கு அம்மா அட்ஜஸ்ட் பண்ணுவா, இதுக்கு அப்பா அட்ஜஸ்ட் பண்ணுவார். ஸோ ஒரு ஹார்மோனியஸ் லைஃப். இது எதுக்கு சொல்கிறேன்னாக்க, இந்த மாதிரி ஒரு சூழல் இந்த தலைமுறையில் குழந்தைகளுக்கு கிடைக்குமா? ரொம்ப கஷ்டம்தான். முதல்ல அப்பா அம்மா சண்டை போட்டுக்காமல் இருப்பாளா?
அண்ட் பெரிய ஃபேமிலி, நிறைய பிரதர்ஸ், நிறைய சிஸ்டர்ஸ், அத்தைகள், மாமாக்கள், இப்படி பெரிய குடும்பத்தோட நடுவில் வளர்ந்தா கிவ் அண்ட் டேக் நிறைய இருக்கணும். ஆமாம், அதெல்லாம் இருக்கும். ஸோ வாழ்க்கையில் வந்து யூ நோ ஹவு டு பேலன்ஸ் லைஃப், இதுதான் ஆர்ட் ஆஃப் லிவிங். அப்சல்யூட்லி. ஸோ இதோட சேர்த்து கலைகள் வளர்றச்சே பொறாமைக்கோ இன்னொருத்தரை பார்த்து ஐயோ அது நம்மகிட்ட இல்லையே நினைக்கிறதுக்கோ வழியே இல்லை, சான்ஸே கிடையாது. யூ அப்ரிஷியேட் எவ்ரிபடி ரவுண்ட் யூ அண்ட் அது வந்து கிவ்ஸ் யூ கிரேட் ஸ்ட்ரென்த், மென்டல் ஸ்ட்ரென்த், அண்ட் தட் இஸ் த ஸ்ட்ரென்த் விச் கிவ்ஸ் யூ கிரியேட்டிவ் பவர். கிட்டத்தட்ட நம்ம ஷோட டைட்டிலுக்கே வர மைத்ரீம் பஜதா தான் எங்க ஷோட. அதுதான் லைஃப், அதுதான் லைஃப். நவ் வில் மூவ் ஆன் டு யுவர் டியூட்டிலேஜ். நீங்க யார்கிட்ட கத்துன்றேன் முறையா? நான் வந்து ஆரம்பிக்கிறச்சே நிருத்யோதயோட ஃபர்ஸ்ட் பேட்ச்லேருந்து பாஸ் பண்ணி வந்து கௌசல்யா கிட்டக்கு ரொம்ப வேடிக்கை, ரொம்ப கூட எதிர்பார்க்கல நான் அப்படி இதையே வாழ்க்கையாக எடுத்துப்பேன்னு. 5 வயசில் ஆரம்பித்தேன், பாதியில் மடியில் போய் அவன் மடியில் உட்காந்துருவேன், இப்படியெல்லாம் கற்றுனேன். அதுக்கப்புறம் முறையாக நாட்டியக்கலா கேசரி வழுவூர் ராமையா பிள்ளை அவர் தான் என்னுடைய குரு, அவர் தான் எனக்கு அரங்கேற்றம் பண்ணார். அதுக்கப்புறம் என்னுடைய ஆராய்ச்சிக்காக பல ஆசிரியர்களை பார்த்து விஷயங்களை சேகரித்து பழைய பல தேவதாசிகளை போய் பார்த்து அங்கேருந்து அவாவா கிட்டக்க நிறைய விஷயங்கள் கற்றுண்டு விஷயங்கள் சேகரித்து மறந்து போயின்றிருந்த சம்பிரதாயத்தெல்லாம் திருப்பி வாங்கி அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு, உதாரணமாக மயிலாப்பூர் கௌரி அம்மா சென்னையில் கபாலீஸ்வரர் கோயிலுடைய கடைசி தேவதாசி, அந்த அம்மாட்ட ஒரு கிட்டத்தட்ட 12-13 வருஷம் கற்றுனேன். நிறைய பதங்கள் அம்மா கிட்டக்கு தான் பாடம் பண்ணேன். என்னால் இப்போ என்னோடய அபிநயத்தை பற்றி எல்லாரும் ரொம்ப ஸ்லாகிச்சு பேசுகிறா, இப்போ என் கண்ணு நான் கொஞ்சம் உருட்டுறேன்னாக்கே மயிலாப்பூர் அம்மா, மயிலாப்பூர் கௌரி அம்மா போட்ட பிச்சை. அவள் வந்து முகத்தில் அவ்வளோ ஒரு சுருக்கம் இருக்கும். எனக்கு கற்றுக் கொடுக்குறச்சியே 80க்கு மேலே ஆகிடுது அம்மாக்கு. ஆனால் உட்காந்து ஒரு க்ஷேத்ரிய பதம் பண்ணால் 16 வயசு பொண்ணு மாதிரி ஆகிடுவோம். அந்த மாதிரி ஒரு கலை பார்க்குறதெல்லாம் ரொம்ப அபூர்வம். என்னோட ஃபர்ஸ்ட் டீச்சர் ரொம்ப ஃபேமஸ் ஃபிலிம் மியூசிக் டைரக்டர் சலீல் சௌத்ரி. வாவ், நான் பெங்காலி மியூசிக் தான் முதல்ல படித்தேன். சர்ப்ரைசிங்லி நானும் பெங்காலி மியூசிக் படித்தது 71ல். ஐ ஹேட் அ டீச்சர் கால் மொலாய் கோஷ், தட்ஸ் வெரி சிமிலர் டு யுவர்ஸ். நீங்கள் ஃபஸ்ட்டு கத்துண்டது ஏதோ ஒட்டன் கத்துண்டதுங்கிறது தான், ஆற்றுல கத்துண்டதை தவிர. அவர் சலீல் சௌத்ரி வந்து இந்தியன் பீப்புள் தியேட்டர் அசோசியேஷன் இப்டா அப்படின்னு ஒரு ஆல் இண்டியா தியேட்டர் மூமெண்ட் இருந்தது. அதுக்கு ஆல் இண்டியா பிரசிடென்ட் எங்க அப்பா, ஆல் இண்டியா செக்ரட்டரி திரு சலீல் சௌத்ரி. அவர் கல்கட்டாவில் இருந்தார், அடிக்கடி சந்திச்சுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அப்போது அடிக்கடி வருவார். அப்போ அவர் வந்தார்னாக்கே அவர் பைட் பை பெருந்துவோம். நாங்கள் எல்லோரும் அவரை சுற்றி உட்காந்துனுடுவோம். அதே எங்கள் அப்பானால் பல விஷயங்களை, அதாவது மை ஐஸ் வேர் வைட் ஓப்பன் டு த ஹோல் வேர்ல்டு, த பெஸ்ட் ஆஃப் எவ்ரி திங். அது ஒரு பெரிய ஒரு, அதான் யூ கேன் சூஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், யூ கான் சூஸ் யுவர் பேரண்ட்ஸ். அப்சல்யூட்லி. என்னுடைய பெரிய பாக்கியம் இந்த அப்பா அம்மாவுக்கு நான் பிறந்தது,
எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எனக்கு இதே அப்பா இதே அம்மா இதே குரு அப்படி வரணும். அப்புறம் இது கர்நாடக சங்கீதம் அதில் படித்தாலும் நான் பிஏஎம்ஏலாம் மியூசிக் தான் பண்ணேன். ஓ ரியலி? ஆமாம்மா, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் நான் எம்ஏ மியூசிக் தான் பண்ணேன். எனக்கு பிவி லக்ஷ்மண் சார் தான் என்னுடைய கர்நாடக சங்கீதத்துக்கு குரு. அவர்கிட்ட பல ஒரு கிட்டத்தட்ட 5 வருஷம் கற்றுண்டேன் அவர்கிட்ட. அஃப்கோர்ஸ் காலேஜில் வந்து அப்போது டி விஸ்வநாதன் தான் ரீடராக இருந்தார், பாலசரஸ்வதியோடைய பிரதர். அவர் ஃப்ளூட்டிஸ்ட் மட்டும் இல்லை, எக்ஸ்ட்ராடினரி சிங்கர். அவர்கிட்ட போய் சிலபஸில் இல்லாததெல்லாம் கொஞ்சம் அந்த க்ஷேத்திரிய பதம் கற்றுக் கொடுங்க, இந்த சுப்பிரமணியர் பதம் கற்றுக் கொடுங்கன்னா சந்தோஷமாக கற்றுக் கொடுப்பார். அதனால் அதுவும் பேரலெல்லாம் வந்துட்டு இருந்தது. நான் நினைக்கிறேன் சங்கீதம்தான் நாட்டியத்துக்கே ஒரு தாயார் மாதிரி. சங்கீதத்தை நன்னா அபியாசம் பண்ணி நன்னா பாட தெரிஞ்சா நன்னா ஆடலாம். ரொம்ப பெரிய டான்ஸராக வரணும்னா கண்டிப்பாக சங்கீதம் தெரிஞ்சிருக்கணும், அது பேசிக் நெசசிட்டி. அதனால்தான் அப்படி குரல் இல்லைன்னா ஏதாவது ஒரு வாத்தியமானு கற்றுக்கணும், அது ரொம்ப அவசியம் தேவை. பட் நீங்கள் பிஏ மியூசிக் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறச்சே யூ ஆர் ஆல்ரெடி பெர்ஃபார்மிங் இல்லையா? நான் வந்து நான் தான் சொல்கிறேனே, 9-7 வயசில் முதல்ல ஆட ஆரம்பித்தேன். அப்புறம் ப்ராப்பராக 56 ஸ்டேஜ் ஏறினேன் ஃபார் அரங்கேற்றம். அதுலேருந்து நிறையா ஆடிண்டே இருந்தேன். அதனால் காலேஜ் வரைச்சேயே ஐ வாஸ் அ நோன் டான்ஸர், எஸ்டாப்ளிஷ் டான்ஸர். அண்ட் இன்னொன்று, நீங்கள் சொன்னால் சிரிப்பே, 14 வயசில் நான் டீச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 14 வயசுலேருந்து நான் டீச் பண்ணிருக்கேன். 17 வயசில் முதல் பெரிய டான்ஸ் ட்ராமா நானே கொரியோகிராஃப் பண்ணிட்டேன், இந்த மீனாட்சி கல்யாணம். அது எங்கள் மன்னி ஷாம்லா பாலகிருஷ்ணன் அவளுடைய ரிசர்ச் ப்ராடக்ட். அது அந்த மியூசிக்கு அந்த வேர்ட்ஸ் எல்லாமே அவளுடைய ரிசர்ச் ப்ராடக்ட். அது ஒரு தமிழிசை பன்னார் ஆய்ச்சிக்காக கார்த்தால் பண்ண வேண்டியிருந்தது. அது நானே செட் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணேன். ஒரு அந்த காலத்துலேயே அப்போ ஒரு 25 பேரை வச்சு ஆட வச்சது. இன்னி வரைக்கும் அந்த மீனாட்சி கல்யாணம் இன்னும் பாப்புலராக இருக்குது. இப்போது 5-6 மாதம் முன்னால் டிசம்பரில் 30ஆம் தேதி மீனாட்சி கல்யாணம் பண்ணோம். நீங்கள் கோரியோகிராஃப் பண்ணது? நான் கோரியோகிராஃப் பண்ணது. அநேகமாக ரொம்ப மாற்றவே இல்லை, மீனாட்சி நான் தான் பண்ணேன். பால மீனாட்சி இது வரைக்கும் நிறையா பேர் பண்ணியாச்சு. முதல்ல வந்து நான் பண்ணுறச்சே என்னோடய அக்கா பொண்ணு பண்ணான். அதுலேருந்து இப்போது அதுக்கப்புறம் என்னுடைய அண்ணா பிள்ளை கண்ணனுடைய ஒய்ஃபு, இப்போ ஒய்ஃபு, அந்த காலத்தில் இது சின்னதாக ஸ்டூடெண்ட்டு, காயத்ரி கண்ணன், டாக்டர் காயத்ரி கண்ணன், அவள் பால மீனாட்சி பண்ணியிருக்கா. அவளோட பொண்ணு மகத்தி கண்ணனும் பண்ணியிருக்கா. 3 generations ஆஃப் பால மீனாட்சி எடுத்து நான் மீனாட்சி எப்படியே இருந்துருக்கேன். அம்பாள் என்ன எத்தனை வருஷம் இந்த மாதிரி ஆட வைக்கிறாளோ பண்ணிட்டு இருப்பேன், நான் கண்டிப்பாக பண்ணுவேன். அப்போ உங்கள் கோர்ஸ் வந்து ஃப்ரம் பர்ஃபார்மர் டு டீச்சர்னு ஆயிட்டு, அப்புறம் கோரியோகிராஃபர். ரிசர்ச் எப்படி வந்தது நடுவில்? ரிசர்ச் வந்து அப்போவே நீ பண்ணிருந்த? என்னோட டீனேஜ்ல நான் டீச் பண்ண ஆரம்பிச்சேன்ல 14 வயசுல. எனக்கு என்னன்னா, என் மனசுல ஏகப்பட்ட கேள்விகள். இப்படி கை வச்சா இது கத்து கொடுத்தாரே வாத்தியார், இதுக்கு ஏதாவது ஒரு பேர் இருக்குமே, இது நானா இப்படி நினச்சிப்பேன். இப்படி வச்சுக்க சொல்கிறாள், இதுக்கு ஏதாவது இது ஏன் இப்படி வைக்கணும், ஏன் வேறு மாதிரி இப்படி வைக்கக்கூடாது அப்படின்லாம் எனக்கு மனசில் தோணிகிட்டே இருக்கும். திஸ் குவெஷ்சனிங் மைண்ட், அதுதான் தட் வாஸ் அ ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த ரிசர்ச். அண்டு வென் ஐ வாஸ் அ டீனேஜர், என்னோடய பெரிய அண்ணா பாலகிருஷ்ணன் வந்து டெம்பிள்ஸ் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ் ஆஃப் இந்தியா ஆஃப் தமிழ்நாடு அப்படி ஒரு படம் எடுத்தார். அந்த படத்தை எடுத்துருக்கிற அதுக்கு நிறைய படிக்க வேண்டியிருந்தது, நிறைய புக்ஸ் படிக்க வேண்டியிருந்தது. அப்போ வந்து ஒரு சீரியஸாக டைஃபாய்டோ ஏதோ அவனுக்கு உடம்பு சரியெல்லாம் போயிடுத்து, படிக்கையில் இருக்கும்படியாக ஆகிடுது. ஒரு 1 மாதம் அவனால் படிக்கலாம் முடியல, ரொம்ப வீக் ஆகிட்டான். எங்கள் அப்பா சொன்னார்,
நீ உட்காந்து அண்ணாக்கு தலைமாட்டில் உட்காந்து அந்த புக்ஸ் எல்லாம் நீ அவனுக்கு படி, அவன் கேட்டுட்டே இருக்கட்டும், அவன் படிக்க வேண்டாம், ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம். அப்படி படிக்க ஆரம்பிச்சது, இட் ஓபன்ட் அ ஹியூஜ் விஸ்டா இன் ஃப்ரண்ட் ஆஃப் அகைன். ஆமா, உங்களுக்கு ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் நினைக்கிறேன். ஆமா, இட் வாஸ் அ ஸ்லாட்ல வந்து விழுறதுன்னு சொல்வாளே. ஆமா, ஐ வாஸ் ஆர்டைன்ட் டு டு இட் டாக்டர். நான் வந்து நான் நினைச்சு பண்றேங்கிறத விட என்னை தெய்வம் பண்ண வச்சுது. ஒவ்வொரு ஸ்டேஜ் இன் மை லைஃப்லையும் அப்படி தான் ஆயிருக்கு விஷயங்கள். ஸோ அது பார்க்குறச்சி அடாடா இத்தனை இருக்கே அப்படின்னு என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நானே படித்து நோட்ஸ் கொடுக்க ஆரம்பித்தேன். எனக்கு கிடைக்காததெல்லாம் என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைக்கணும்னு நினச்சேன். ஸோ நானே இலக்கணங்கள்லாம், ஏன்னா இலக்கணத்துக்கும் செய்முறைக்கும் ஒரு பயங்கர கேப் இருக்கிறது பார்த்தேன்னா, இந்த ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி அது ஒரு லக்ஷண விருத்தம். இந்த லக்ஷண லட்சிய விருத்தங்கிற ஃப்ரேஸை 16th century சதுர தாமோதரர் யூஸ் பண்ணுறார் சங்கீத தர்ப்பணங்கிற ஒரு நூலில். அந்த கிரந்தத்தில் சாரங்க தேவர் 12th century சொல்லியிருக்கிற ராகங்கள் 16th century தெரியல. அப்போ அவர் சதுர தாமோதரர் சொல்கிறார், இந்த லக்ஷணத்துக்கும் லட்சியத்துக்கும் ஒரு விருத்தம் இருக்குது. அப்போ 16th நூற்றாண்டுலேயே 12th நூற்றாண்டுக்கும் 16th நூற்றாண்டுக்கும் இலக்கணத்துக்கும் செய்முறைக்கும் அந்த ஒரு இடைவெளி வந்துடுதுன்னா, அப்போ நான் 20th century இருக்கிற எவ்வளோ இடைவெளி இருந்திருக்கணும். எனக்கு அப்போது ஒரு ஒரு வெறி வந்தது, இந்த இடைவெளியை என் வாழ்க்கையில் குறைச்சிடணும், நாட்டியத்தில் நான் குறைச்சே ஆகணும். அது பண்ணிட்டேன். எப்படி பண்ணேன், என்ன பண்ணேன்? நாட்டியசாஸ்திரம் படித்தேன். சரி, சிற்பம் படித்தேன். சிற்பங்களுக்கும் நாட்டியசாஸ்திரத்துக்கும் உண்டான உறவை கண்டுபிடிச்சேன். கரணங்கள்னு சொல்லப்பட்ட நாட்டியசாஸ்திரத்தில் 4வது அத்தியாயத்தில் இருக்கு. அது ஆதாரமாக பண்ணக்கூடிய அசைவுகள், இன்னைக்கு அடவுன்னு சொல்லுவோம், அதை அன்னைக்கு கரணங்கள்னு சொல்லுவோம். அந்த கரணங்கள் அப்படிங்கிறது ஒரு ஒரு பர்டிகுலர் விதமான கால் அசைவு, கை அசைவு. அது எந்த நிலையில் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் 108 கரணங்கள் விவரிக்கப்பட்டுள்ளது. இதை தான் 108 தாண்டவம் சிவன் ஆடினதாக நம்ம சிவபுராணம்லாம் பேசுறது. இதோடைய சிற்ப வடிவங்கள்லாம் தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயிலில், கும்பகோணத்தில் சாரங்கபாணி, சிதம்பரம் நடராஜா கோவில், இந்த மாதிரி நம்ம கோவில்கள் எல்லாம் இருக்குது. அதை பற்றி ஆராய ஆரம்பித்தேன். இந்த ஆராய்ச்சிக்கு எனக்கு பெரிய வழிகாட்டியாக இருந்து என்னை ஊக்குவித்து, நான் இன்னைக்கு 4 வார்த்தை இதை பற்றி பேசுகிறேன்னா, அதுக்கு வந்து பத்மபூஷன் டாக்டர் டிஎன் ராமச்சந்திரன் ஒரு பெரியவர் இருந்தார். அவர் வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வேல டெல்லியில் ஜாயிண்ட் டைரக்டர் ஜெனரலாக இருந்து ரிட்டையர் ஆகி வந்தவர். அவர்கிட்ட நான் படித்தேன். அவர்கிட்ட 12 வருஷம் ஆர்கியாலஜி படித்தேன். ஆர்கியாலஜி அது இதில் இல்லை, காலேஜில் வந்து யூனிவர்சிட்டியில் ஆர்கியாலஜியில் எனக்கு டிகிரி கிடையாது. ஆனால் நான் குருகுலவாசம் பண்ண மாதிரி டிஎன் ராமச்சந்திர மாமா வீட்டில் தினமும் போய் அவர்கிட்ட படித்து ஒரு ஸ்கல்ப்சர் அதை எப்படி இன்டர்பிரட் பண்ணணும், கல்வெட்டே படிப்பேன். நானே தான் கல்வெட்டுகள் எல்லாம் நானே தான் காப்பி பண்ணேன். ஒரு 12வது நூற்றாண்டு வரைக்கும் என்னால் தமிழ் கல்வெட்டுகளை படிக்க முடியும். பல்லவ கிரந்தம் நான் படிக்கலை, ஆனால் இது வரைக்கும் எனக்கு தேவைப்பட்டது, அதனால நான் படித்தேன். ஏன்னா இந்த கரணங்களை பற்றி விஷயங்கள் அந்த கிரந்தத்தில் நம்ம ஆலயங்களில் எழுதியிருக்கு. அந்த கல்வெட்டுகள் டிபார்ட்மெண்ட்லேயே இல்லாததுனால அதை நானே காப்பி பண்ண வேண்டியிருந்தது, அதுக்கு தேவையாக இருந்தது. எங்கே அதிகமாக இருந்தது இந்த எழுதினதெல்லாம்? எழுதினதுன்னா அந்தந்த பேர், அந்தந்த கரணத்தோட பேர் கும்பகோணத்தில் இருக்குது. ஒவ்வொரு 108 இல்லை,
108 வந்து இதுக்குள்ள நுழைஞ்சோம்னாக்கே ரொம்ப விசாலமா போயிடும். ஒவ்வொரு கரணமும் எப்படி ஆடணும்னு ரெண்டு ரெண்டு லைன்ல சூத்திரம் வடிவில் கொடுத்துருக்கு நாட்டியசாஸ்திரத்துல. அந்த ரெண்டு லைனையும் கல்வெட்டா ஒவ்வொரு கரணத்துக்கும் மேலேயும் சிதம்பரத்தில் இருக்கு. அதனால இந்த மாதிரி அந்த கல்வெட்டுகளை பார்த்து அந்த சிற்பங்களை பார்த்து இணைச்சு பார்த்து அதோடைய சூத்திரத்தை படித்து அதுக்கு உண்டான உரை 11வது நூற்றாண்டில் காஷ்மீர்லேருந்து வந்த உரை, அந்த உரையும் படித்து ஒவ்வொரு கரணம்ங்கிறது அந்த காலத்தில் வந்து எல்லாரும் அதாவது ஒரு 1960s வந்து ஒரு சிற்பத்தை பார்த்து அப்படியே போஸ்ட் கொடுக்கறது வந்து ஒரு ரொம்ப ஆசையாக இல்லை. டான்ஸர்ஸும் டான்ஸ் மாஸ்டர்ஸும் பண்ண ஆரம்பித்தா எனக்கு பகவான் காட்டி கொடுத்தது என்னென்னா ஒவ்வொரு கரணமும் ஒரு ஸ்டில் ஃபோட்டோகிராஃப் ஆஃப் அ மூவிங் டான்ஸர் மாதிரி அந்த ஸ்கல்ப்சர் இருக்குது. இப்போ நம்ம மூவ் பண்ணுறோம், இந்த கையை இங்கேருந்து எடுத்து அப்படி போடுறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு புகைப்படத்தை, இது வீடியோ அதனால முழுசாக வருது, ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் தான் இங்கே இது இது மட்டும்தான் புகைப்படத்தில் வரும். அந்த மாதிரி இந்த ஒரு முழுமையான மூமெண்ட்டை அசைவை ஏதோ ஒரு பகுதியை சிற்பத்தில் அப்படியே பிடிச்சி போட்டு வச்சிருக்கு. எ ஃப்ரோசன் மூமெண்ட் ஆஃப் அ மூமெண்ட் Really? It's a sculpture. இது என்னுடைய ஆராய்ச்சியில் நான் கண்டுபிடிச்சது. இட் பிகேம் ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் ஹிஸ்டரி, ஒரு ரெவலூஷன் மாதிரி. ஆமாம். ஸோ இதை கண்டுபிடிச்சு ஒவ்வொரு சிற்பமும் அந்த கரணத்தோட அசைவை எந்த நிலையை காட்டுறது, இதுக்கு முன்னால் என்ன, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அசைவு என்ன, இதுதான் என்னுடைய ஆராய்ச்சி. இது ஒரே கோவிலில் இருக்கிற சிற்பம் இல்லை? இல்லை இல்லை, மிக்சட். முக்கியமா மூணு கோவில்ல நான் இப்ப முதல்ல சொன்னேன், அந்த தஞ்சாவூர், கும்பகோணம், சிதம்பரம். இதை வச்சு நான் என்னுடைய கரண தீசிஸ் பண்ணேன், பிஹெச்டி தீசிஸ் பண்ணேன். நான் தீசிஸ் பண்ணிட்டு இருக்கும்பொழுது பாதியில டாக்டர் ராமச்சந்திரன் காலம் ஆயிட்டார். அதுக்கப்புறம் எனக்கு சில மேஜர் டவுட்ஸ் இருந்தது. அந்த மேஜர் டவுட்ஸை போய் யார்கிட்ட கேட்கறது? ஏன்னா டாக்டர் ராமச்சந்திரன் வந்து ஒரு நடமாடும் பல்கலைக்கழகமாக இருந்தார். அவரும் வந்து காஞ்சி மகா பெரிவாளுடைய பரம பக்தர். அவருக்கு பெரிவாளோட இருந்த ஆர்கியாலஜி சம்பந்தமான அனுபவங்கள், அது ஒரு தனி எபிசோடே எடுக்கலாம் நீங்க, அது வேற. அதனால எனக்கு என்ன ஆசை, என்னோட பெரிய டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணக்கூடியது அந்த மகா பெரிவா ஒண்டிதான் எனக்கு தெரியும். ஆனால் டாக்டர் எனக்கு போய் கேட்க பயம். சின்ன வயசுலேருந்து நான் போவேன் பெரியவாளை பார்க்கறதுக்கு, பேச மாட்டேன். எங்கள் அப்பா பின்னால், அம்மா பின்னால், இல்லை அண்ணா பின்னால் நின்று இப்படி பார்த்துட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துடுவேன். பேசினதில்ல, அவர் பேசுறது கேட்டிருக்கேன், நிறையா கேட்டிருக்கேன். எப்படி போய் நான் ரிசர்ச் பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கு எனக்கு என்ன அருகது? அதனால எனக்கு கேட்க பயம். சிச்சி இப்படி போய், சிச்சி நான் போய், நான் வந்து ஒரு எறும்பு விட சின்னது, அது அந்த தெய்வத்துக்கிட்ட போய் நான் எப்படி கேட்கறது? அதுக்கு ஒரு ஸ்டேச்சர் வேண்டாமா, ஒரு அருகதை வேண்டாமா? அதனால கேட்கவே இல்லை. அந்த மாதிரி புழுங்கின்னு இருக்கிறச்சே, அந்த வருஷம் கல்கி தீபாவளி மலரில் மகா பெரியவாளுடைய ஆர்டிக்கல் ஒன்று வந்தது. அதில் நான் என்ன கேட்கணும்னு நினச்சேனோ அதுக்கு ஆன்சர் இருந்தது.
நான் ரொம்ப சின்னதாக அதை சுருக்கி சொல்கிறேன். இருந்தாலும் அதை வந்து ஊர்ஜிதப்படுத்திக்கணுமே. ஒரு தீசிஸ் எழுதிருச்சே, ஏன்னா நான் ஒரு மாதிரி எழுதிட்டேன். அந்த நான் எழுதினது எங்கள் மன்னி தான் டைப் பண்ணிட்டு இருந்தா, ஷாமிலா தான் டைப் பண்ணிட்டு இருந்தா. நான் டைப் பண்ண மாட்டேன், நீ உன் இஷ்டத்துக்கு எழுதினா அதை எப்படி நான் டைப் பண்ணுறது? தீசிஸ்ங்கிறது யூ மஸ்ட் ப்ரூஃப், அதுக்கு ஒரு ஆதாரம் வேணும், ஆதாரம் வேணும், சாட்சி வேணும், ஆதாரம் வேணும். அது இல்லாத நம்ம டைப் பண்ணக்கூடாது, வரும், உனக்கு கிடைக்கும். ஏன்னா ஒரு பர்டிகுலர் டெக்னிக் 500 வருஷமாக போயிடுதுன்னு எழுதினேன், அப்படிதான் தோன்றது, கண்டிப்பாக போயிடுது அப்படின்னு தான் தோன்றது. நீ தோன்றதுன்னு எழுதினா யார் நம்புவான்? அதெல்லாம் அப்படிலாம் பண்ணக்கூடாது, வெயிட் பண்ணுவோம் அப்படின்னா. அது அதுக்கு வந்து அந்த சாரங்கபாணி கோபுரம் எப்போ கட்டப்பட்டதுன்னு தெரிஞ்சாக்கே என்னோடக்கு எனக்கு இருக்கக்கூடிய அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். அதில் அந்த கோபுரத்தை பற்றி பெரியவா எழுதியிருந்தேன். ஸோ இதை மனசில் வச்சுட்டு பெரியவாளை பார்க்கறதுக்கு போனேன். அண்ணா அழைச்சின்னு போனால், அண்ணா மன்னினா மூணு பேரும் போனோம், தேடிண்டே போனோம். அது அது இன்னொரு வேடிக்கை, எப்படி அவர் கண்டுபிடிச்சோன்னு. அவர் காஞ்சிபுரத்தில் எல்லாம் நடந்து போயிட்டே இருந்தார். கட்சியில் ஒரு சின்ன பிள்ளையார் கோயிலில் தாமல் ஏரிக்கரையில் உட்காண்டிருந்தார். போய் எட்டி பார்த்துட்டு நாங்கள் யாருமே இல்லை, நாங்கள் தான் இருந்தோம். நமஸ்காரம் பண்ணிவிட்டு அண்ணா வந்து, அப்போ அப்பா போயிட்டார், எங்கள் அப்பா மறைஞ்சிட்டார். சுப்பிரமணியம் பிள்ளை பாலகிருஷ்ணன் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே எங்கள் அப்பாவை தான் டைரக்டர்னு சொல்லுவா. யார் டைரக்டர் வந்திருக்கியா அப்படின்னு கேட்டார். நாங்கள் பைத்தியம் மாதிரி பெரியவா மறந்து போயிட்டாளா அப்படின்னு நினச்சிட்டு, இல்லை இல்லை டைரக்டரோட புள்ள வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்கண்ணா. அதனால தான் கேட்குறேன் டைரக்டர் வந்திருக்கியான்னு. நீ தானே அந்த டெம்பிள்ஸ் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ் அவ்வளோ பிரமாதமாக டைரக்ட் பண்ணியிருந்த, பெரியவா பார்த்தா அந்த படம் டெம்பிள்ஸ் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ் அண்ணா எடுத்த படம் பெரியவா தனியாக உட்காந்து முழுசாக பார்த்தான், அதனால தான் கேட்டேன் அப்படின்னா. ஒரு சந்தேகம் கேட்கலான்னா கேட்குறேன் அப்படின்னா அண்ணா. நான் பின்னாலேருந்து குத்திகிட்டே இருக்கேன், நான் கேட்க மாட்டேன், எனக்கு பயம், குத்திகிட்டே இருக்கேன். இந்த சாரங்கபாணி கோயில் கோபுரத்தை பற்றி பெரியவா எழுதியிருக்கா, கல்கி தீபாவளி மலரில் வந்திருக்கு. அந்த கட்டி சுமாராக எத்தனை வருஷம் ஆறுது. அந்த லக்ஷ்மி நாராயணனுங்கிற ஒரு ஒருத்தரை பற்றி எழுதியிருக்கார், எப்படி இண்டிவிஜுவலாக அவர் உஞ்சுவருத்தி எடுத்து வாழ்க்கை பூரா காசி வரைக்கும் போய் உஞ்சுவருத்தி எடுத்து வந்து திரும்பி வந்து அந்த கோயில் கோபுரத்தை கட்டினார்னு. அவர் அதாவது ராஜாக்கள் கட்டாத சாதாரண மனுஷா கட்டின கோயில்களை பற்றி எழுதியிருக்கார். அதில் அந்த கோபுரத்தை பற்றி, இந்த லக்ஷ்மி நாராயணனை பற்றி எழுதி, அவர் கட்டினவருக்கு குழந்தை கூட கிடையாது, அவர் கல்யாணம் கூட பண்ணிக்கல, இது ஒரு லைஃப் ஆம்பிஷனாக வச்சுருந்தார். அவர் செத்து போறச்சே பெருமாள் அந்த பட்டாச்சாரியார் சொப்பனத்தில் வந்து லக்ஷ்மி நாராயணன் நாளைக்கு போயிடுவான், அவன் தான் என் புள்ள, நான் தான் அவனோட புள்ள, என் கையிலேருந்து தர்பையை வாங்கிட்டு கோவில்லையே அவனுக்கு காரியம் பண்ணி சார்தம் பண்ணணும். இன்னி வரைக்கும் தீபாவளி அன்னைக்கு சார்த சமையல் அங்கே பெருமாளுக்கு சரண்பாணிக்கு ஆயின்ட்டுருக்கு அந்த லக்ஷ்மி நாராயணனுக்காக எழுதியிருக்கான். அந்த லக்ஷ்மி நாராயணன் எப்போ இருந்தார் அப்படின்னு கேட்டான் அண்ணா. இவ்வளோதான் கேட்டான். டி கண்ண மூடிண்டா, யார் கேட்கறது பத்மாவா அப்படின்னா, போய் தலையிலேருந்து கால் வரைக்கும் ஜில்லிட்டு போயிடுது உடம்பு. நம்ம எதுவும் பெரிய தப்பு பண்ணிட்டோம், என்னமோ மாபாவம் பண்ணிட்டோம் போல இருக்கு, எவ்வளோதான் எனக்கு அதுக்கு மேலே நிற்கவே முடியல. ஆமான்னு சொல்றதா இல்லைன்னு சொல்றதா உதறின்னு இருக்கேன். பெரிய பெரிய பண்டிட்ஸ் எல்லாம் வந்து நடுங்குவா பெரியவாட்டக. ஆமாம் ஆமாம் அப்படின்னு நான் என்னால் பேசவே முடியல. நான் எழுதியிருக்கேன் அந்த இந்த பர்டிகுலர் இந்த கரணங்கள்ங்கிற டெக்னிக் போய் 500 வருஷம் ஆறுது. ஏன்னா அங்கே சாரங்கபாணி கோவிலில் அது சரியான சீரியல் ஆர்டரில் இல்லை, அதை வச்சுட்டு நான் இது சொல்லியிருக்கேன். இது வேற எங்கேருந்தோ கொண்டு வந்து வைக்கப்பட்ட
டிரான்ஸ்பிளான்ட் பண்ண ஸ்கல்ப்சர்ஸ், தீஸ் டெம்பிள்ஸ் இன் தீஸ் ஸ்கல்ப்சர்ஸ் டோன்ட் பிலாங் டு திஸ் டெம்பிள்ங்கிற மாதிரி எழுதியிருக்கேன். 500 இயர்ஸ் ஆயிருக்கணும் இது அப்படின்னு. அதை தான் மன்னி டைப் பண்ண மாட்டேன்னா. இந்த சங்கீதம் சமாச்சாரம் நாட்டிய சமாச்சாரம் இதெல்லாம் அந்த கோபுரத்தில் இருக்குது. அந்த சாஸ்திரங்கள்லாம் மறந்து போய் சுமார் 500 வருஷம் ஆயிடுது. சொன்னார் நான் சொல்லுவேன் போதும். நான் மாத்திரை வகையில் ஒரு கருவி, இது ஒத்துக்கிறீங்களா இல்லையா? நான் என்ன பண்ணேன், ஜஸ்ட் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் இன் ஹிஸ் ஹேண்ட்ஸ். இது சங்கரா டிவியில் சொல்லாத நான் வேற எங்க சொல்ல போறேன். ஸோ அந்த மாதிரி எனக்கு அப்புறம் வேற எங்க போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அதை வந்து நீ இன்னொரு இடத்துக்கு போய் பார்த்தேன்னா உனக்கு பேரலல் கிடைக்கும் சொன்னார். அதுவும் சொன்னார். ஸோ அங்கே போய் பார்த்து பேரலல் பார்த்து அதை எழுதி அனுபவங்கள் மா பெரிவாளோட. ஸோ கிரேட், வேற ஒன்றுமே வேண்டாம். இதை விட ஒரு பெரிய அவார்டே கிடையாது. அதே மாதிரி இப்போ சத்தாராவில் வந்து இது நடந்துன்றது கட்ட ஆரம்பித்த போது நாங்கள் எனக்கு பத்மஸ்ரீ கிடச்சிது. இந்த பத்மஸ்ரீயை கொண்டு டெல்லியில் வாங்கிட்டு நேர சத்தாராவில் போய் பெரியவா காலில் வச்சு நமஸ்காரம் பண்ணுறதுக்காக அங்கே போனேன். அப்போ தான் ஆரம்பிச்சிருந்தா சத்தாரா உத்தர சிதம்பரம் நடராஜ மந்திர், அது ஒரு பெரிய இன்னொரு சாப்டர். அங்கே இந்த கரணங்கள் எல்லாம் அங்கேயும் கொண்டு சுற்றி வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணினார். ஸோ அப்படி ஒரு பெரிய ஆக்ஞை கொடுத்தது. அது ஒரு நான் வந்து சிதம்பரம் ஃபோட்டோ, தஞ்சாவூரில் இருக்கிற கரணம் ஃபோட்டோ, கும்பகோணம் கரணம் ஃபோட்டோ எல்லாம் கொண்டு காமிச்சு இதில் எதை ஸ்தபத்திட்ட கொடுக்கணும் எதை அங்கே வைக்கணும் இது எதுவும் வேண்டான்ட்டார். இது அத்தனையும் நீ புதுசாக டிசைன் பண்ணி வைக்கணும். சிவனா பார்வதியான்னு கேட்டேன். சிவனும் இருக்கணும் பார்வதியும் இருக்கணும். ஸோ 108 கரணாஸும் ட்வின் ஃபிகர்ஸ் ஐ ஹேட் டு டிசைன். இது 1.5 வருஷம் ஆச்சு எனக்கு டிசைன் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் முத்தையாஸ்தபதிக்கு 12 வருஷம் ஆச்சு அது முடிக்கிறதுக்கு. ஸோ என் லைஃப்பில் அந்த பீரியட் பார்த்துக்கோங்க. இப்போ அது வந்து அங்கே சிதம்பரத்தை இதில் உத்தர சிதம்பரம் சத்தாராவில் இருக்குது. இதில் இன்னொரு மிரக்கல் என்னென்னா, ஒன்று ஒரு லைன் டிராயிங் மகா பெரியவா கண்ணால் பார்த்து அதை அப்ரூவ் பண்ணப்புறந்தான் ஸ்தபதி காமிச்சுது சிற்பமாக வடிக்கிறதுக்கு. அதோட இல்லை சிதம்பரத்தில் இருக்கிற மாதிரி அந்த ஸ்லோகத்தை 2 லைன் போடணும்னு விட்டார். அந்த ஸ்லோகத்தை எழுதி காயத்ரியிலந்தான் என்னோட கூட ஹெல்ப் பண்ணி எல்லாம் பண்ணுது. இதுக்கு ப்ரூஃப் ரீடிங் பால பெரியவா பண்ண. அந்த முதல் 6 அந்த ஸ்கல்ப்சர்ஸோட டிராயிங்ஸை கொண்டு காட்டினோடனே பெரியவா கேட்டால், நீ இந்தோனேஷியா போயிருக்கியான்னர். எதுக்கு கேட்டார்னு தெரியல, போனதில்லை அப்படின்னு. போயிட்டு வா அப்படின்னு. நான் தான் நினச்சிப்பேன், எல்லாரும் சொல்லுவா பெரியவாட்ட நான் வெளிநாடு போகிறதுன்னா நான் சொல்லின்னு தான் கிளம்புவேன். அங்கே மடத்தில் இருக்கிற சொல் கடல் தாண்டறதுன்னு சொல்லக்கூடாது, கடல் தாண்டறதாக சொல்லக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாள். இது என்ன பைத்தியகாரத்தனம், பெரியவாளுக்கு தெரியாதா? அவர் பரமேஸ்வரன், நமக்கு பிரத்யக்ஷ பரமேஸ்வரன். அவருக்கு தெரியாத நான் ஒரு காரியம் பண்ண முடியுமா? நீங்கள் சொல்கிறேன் டாக்டர், நான் போ சில சமயம் அவர் போகாதேன்னா நான் போனதில்லை, ஃபாரினுக்கு கூட போனதில்லை. எப்பேற்பட்ட விவிவிவிஐபி இன்விடேஷனாக இருந்தாலும் சரி, அவர் வாண்டானா நான் போனதில்லை. அந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்லாம் உண்டு. இது இந்தோனேஷியா போயிட்டு வா ஒரு தரம் போ அப்படின்னா எதுக்கு சொன்னான்னு தெரியாது.
இந்த 12 வருஷம் ஆயிடுத்து எல்லாத்தையும் கொண்டு அங்கே வச்சாச்சு எல்லாம் ஆச்சு. பெரியவா கிட்டக்க அவ சமாதி அடையிறதுக்கு ஒரு நாள் முன்னால் போய் ஸ்தபத்தி போய் அங்கே எல்லாம் வச்சு முடிச்சுட்டோன்னு சொன்னான். சொல்லியாச்சு, காதலையும் போட்டாச்சு. அவ காலத்துக்கு அப்புறம்தான் நான் இந்தோனேஷியா போக முடிச்சுது. அங்கே போய் பார்த்தாக்க 9வது நூற்றாண்டு பெரிய ஹிந்து கோவில் ஒன்று, ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஹிந்து டெம்பிள் காம்ப்ளெக்ஸ் இன் த வேர்ல்ட். இன் த வேர்ல்ட், ஆமாம், பிராம்பணன். அதில் அந்த சிவன் கோவிலில் அந்த 9வது நூற்றாண்டு கோவில், 15வது நூற்றாண்டு பூகம்பத்தில் ஊரை இடிஞ்சு விழுந்து, 20வது நூற்றாண்டு பூரா 100 வருஷமாக டச் ஆர்க்கியாலஜிஸ்ட் கல்லுக்கல்லா தேடி தேடி எடுத்து திருப்பி வச்சு கட்டின்னு இருக்காங்க. இந்த கோவிலை சுற்றி 250 பரிவார தேவதை கோயில்கள் எல்லாம் இடிபாடாக அங்கே ஒரு கல் கடலாக கிடக்கு. அதை பார்க்கறதுக்கு அங்கே ராமாயண ஸ்கல்ப்சர்ஸ் ரொம்ப ஃபேமஸ் அங்கே, அதை பார்க்கறதுக்காக நான் போனேன். அந்த வெறும் ஓஷன் ஆஃப் ஸ்டோன்ஸில் முதல்ல எனக்கு வித்தின் 1 hour 52 கரணங்கள் கண்டுபிடிச்சேன். எல்லாத்தையும் அண்ணா உடனே ரெக்கார்ட் பண்ணி டாக்குமெண்ட் பண்ணி வீடியோ பண்ணி ஃபோட்டோகிராஃப் பண்ணி எடுத்துன்னு வந்தோம். இதில் என்ன ஒரு பெரிய அதிசயம்னா, அந்த கரணங்கள் தான் இந்தோனேஷியாவில் இருக்கிற கரண சிற்பங்கள் தான் இப்போ நம்ம கிடைச்ச கரண சிற்பங்களில் ரொம்ப பழசு. தமிழ்நாட்டில் இருக்கிறதுல பழசு தஞ்சாவூர். தஞ்சாவூர் கோயிலை விட 150 வருஷம் இன்னும் ஓல்டர் இந்தோனேஷியா. பெரியவா கேட்ட கேள்விக்கு என்ன அர்த்தம் இப்பதான் புரியுது. அதை விட பெரிய விஷயம் மிரக்கல் பாருங்க, அங்க அந்த ஸ்கல்ப்சர்ஸும் நான் சத்தாராக் பண்ண ஸ்கல்ப்சர்ஸும் டேலி ஆயிடுது. எங்கல்ல எனக்கு வந்து கொஞ்சம், அதாவது இந்த ஸ்கல்ப்சர்ஸ்லேருந்து முழுமையாக புரியாமல் இருக்கலாம், கை நகம் அதாவது உடஞ்சிருக்கலாம், கை உடைச்சிருக்கலாம், எப்படி ஃபில்அப் பண்ணணும்னு தெரியாமல் தவிச்சிருக்கிறச்செல்லாம் நான் யோஜனை பண்ணி இப்படி தான் இருக்கணும்னு எதை பண்ணேனோ அது அங்கே இருக்கு. ஸோ இட் வாஸ் அ லிங்க் பியாண்ட் டைம் அண்ட் ஸ்பேஸ். இது எப்படி என்னால் சாத்தியம் தெரியாது. என்னை இந்தோனேஷியா போன்னு சொன்னாலே எதுக்காக சொன்னார்? அப்போ அந்த டிசைன்லாம் நான் பண்ணேன்னு எப்படி நினைக்க முடியும்? டிவினிட்டி தான் என்னோட லைஃபே, ஒரு நத்திங் பட். அதனால தான் நான் சொன்னேன், நான் மூச்சு விடுறது பெரியவாளுடைய அனுகிரகம். ஸோ திஸ் இஸ் மை, அதனால என்னுடைய தீசிஸ் வந்து ரீரைட் பண்ணி நான் பப்ளிஷ் பண்ணச்சு. I called it Karanas, Common Dance Codes of India and Indonesia. 3 volumes la idu release a irukku. Wonderful. It is supposed to be a magnum of all over the world, mukkiyamaana libraries la ella irukku. So idu vanda ava panna vecha, and he showed me the, he opened a whole another vista for me, Asian Links. In fact na periwala pathi or chinna book ezhudirken, காஞ்சி மகாஸ்வாமிஸ் விஷன் ஆஃப் ஏஷியன் கல்ச்சர். அந்த மகாபெரிவாளுக்காக அந்த ஸ்ரீகுருவேன மகா ப்ரோக்ராமில் பெரியவாளுடைய மைத்ரீம் பஜத்தை இல்லாமல் அப்படி ஒரு ப்ரோக்ராம் பண்ண முடியுமா? மைத்ரீம் பஜத்தை என்னோட இன்டர்பிரிட்டேஷனாக, அதாவது எல்லா மதங்களையும் ரெப்ரசன்ட் பண்ணி, இந்தியாவிலேருந்து எல்லா மாநிலங்களையும் ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு குரூப். ஆனால் அந்த மியூசிக்கை வந்து நான் சேஞ்ச் பண்ணேன். அந்த ஒரிஜினல் அவா பா எம்எஸ் அம்மா பாடின டியூன் இல்லை. இது வந்து ஆக்சுவலி சங்கராபரணம் பேஸு, ஆனால் ஆர்கெஸ்ட்ரேஷன் கொஞ்சம் வெஸ்டர்ன் ஆர்கெஸ்ட்ரேஷன் பண்ணி பாலிஃபோனிக் மியூசிக்காக பண்ணியிருக்கேன். கலைக்காகவே